முதல் வித்தை அழிப்பது அவனுடைய பிளான் ஏ, அது தோத்துருச்சு. பிளான் பி வித்தை கலப்படமாக்குவது. இவ்வளவையும் தாண்டி தான் இயேசு பூமியில் பறந்திருக்கிறார். அதான் நான் சொல்ல வரேன். காலைதோறும் பிசாசு பதறி எழுந்து பார்க்கும் முதல் வேலை தன் தோளின் மீது தலையிருக்கிறதா என்பதுதான். ஏனென்றால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வார்த்தை இடியாக ஒவ்வொரு நாளும் அவன் இருதயத்தில் அடங்கியது. இந்த பயத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவன் எடுத்த முயற்சிகள் ஏராளம் ஏராளம். தீர்வு தேடி தேவ வசனத்தை மறுபடியும் நாடினான். பாருங்க, அவனுக்கு கூட தீர்வு தேவ வசனத்துல இருக்கு. மறுபடி அவர் சொன்னதை திருப்பி திருப்பி கேட்டான். அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் அவர். ஏனென்றால் அந்த அவரை கண்டுபிடிக்க அவன் தேவனுடைய வார்த்தையிலே தீர்வு தேடினான். யாரா அந்த அவரு? தெரிஞ்சா கொன்றலாம். அந்த அவர் யாரு? அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். திரும்ப போய் ரிவைண்ட் பண்ணி போடுறான். திரும்ப அவர் என்ன சொல்லி சபிச்சார் போறா? ஏன்னா வசனத்தை மெடிடேட் பண்ணாதான் வந்து அவனுக்கு விடிவுகாலம் இருக்கு நான் நினைச்சிருக்கான். நீங்க சரியா மெடிடேட் பண்ணுங்க. திரும்ப ரிவைண்ட் பண்ணி போறாங்க. அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எந்திரிச்சு கத்தனை, யாரா நீ? யாரா அவர்? யாரா நீ? அந்த வில்லன் படத்துல வரும் நீயாடா, நீயா, நீயா, நீயா. ஏன்னா அந்த நீ யாரு அவனுக்கு தெரியல. ஏன்னா பேரை சொல்லல, இயேசுன் தலையை நசுக்குவான்னு சொல்ல அவருன்ட்டாரு. அந்த அவர் யாருன்னு தெரியல, அவர் எங்க பிறப்பார் அவனுக்கு தெரியல. திரும்ப போடு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர். நிறுத்து, அங்கே நிறுத்துனான், அங்கே நிறுத்து. அவள் வித்து அவர், அப்ப அந்த அவர் அவளோட வித்து. சபாஸ், சபாஸ், அவளின் வித்து தான் அவர். கண்டுபிடிச்சிட்டாமே, அங்கே இருந்தவன்ல அதில் பாதியாச்சிருக்கணும். வித்து தான் நமக்கு பகை, கண்டுபிடிச்சிட்டான். வித்து தான் அவர், வித்து தான் என் தலையை நசுக்கும். அப்படி என்றால் அந்த வித்து முழு உருவம் எடுப்பதற்கு முன்பாக அந்த வித்தை அழித்து விட்டால் நம் தலை நம்மோடு இருக்கும் என்கிற முடிவுக்கு அவன் கடந்து வந்தான். சபா, அதுதான் சரியான தீர்வு என்று தனக்குள்ளே தீர்மானித்தான். முதல் முயற்சி, வித்தை அழிக்க அவன் காட்டிய வித்தைகள் ஏராளம். அந்த வித்து ஆபேல் என்று பிசாசு நினைத்தான். அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னப்ப முதலாவது அவளோட பிள்ளை தான் நம்ம தலையை கொல்ல போதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ முத பிள்ளை காயின் பிறக்கிறான், அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்துன்னு பைபிள் சொல்லுது. ஸோ காயின் அவனோட வித்து. அடுத்து ஆபேல் பிறக்கும்போது இந்த வித்து தாண்டா நம்ம தலையை நசுக்க போதுன்னு நினச்சிட்டு ஆபேல் என்று நினைத்து ஆதியாம் 4:8 ஆபேலை கொலை செய்தான். ஒட்டுமொத்த உலகத்தின் மக்கள் தொகை 4 சொல்றேன். அதுல வித்து 2, அதுல ஒன்னு ஆபேல், இன்னொன்னு காயின். காயின் பொல்லாங்கனால் உண்டானான் என்று வேதம் சொல்கிறது, கலை என்று வேதம் சொல்கிறது. ஆபேல் ஸ்திரீயின் வித்தாக இருந்தான். ஆகையால் ஸ்திரீயின் வித்தை பிசாசு கொள்ளும்படிக்கு முடிவெடுத்தான், கொன்றுவிட்டான். சற்று நிம்மதி, எல்லாம் சொல்லுங்க, வித்த கொண்டுட்டோம், இனி நம்ம தலைய நசுக்க முடியாது. ஆனால் பிறந்த ஆபேலை கொன்றவன் அவன் பிறப்பிடமாய் ஆதாமை மறந்து விட்டான். தேவனுடைய வைராக்கியம் ஆதாமுக்கு சேத்தை கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது, 4:25-26, ஆபேலுக்கு பதிலாக தேவன் சேத்தை கொடுத்தார். தேவன் விடல, அவர் கிளீனா போயிட்டு இருக்கிறாரு. ஆபேலுக்கு பதிலாக எல்லாம் சொல்லுங்க, சேத்தை கொடுத்தார். பைபிள் சொல்லுது ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்ப வந்து இவனை கொள்றதுக்கு இன்னொரு ஆள் அவனுக்கு மறுபடியும் தேவைப்படுது. காயினை போய் கூப்பிடுறேன், அவன் சொல்லிட்டான், சாரு ஏற்கனவே பண்ணதுல என்ன தூக்கியிருப்பாரு, என்னை மன்னிச்சு வெளியே விட்டாரு, இந்த ஏரியாவுக்குள்ளே வராதன்ட்டார். இப்ப இவனை கொள்ளுவதற்கு அவனுக்கு இன்னொரு நபர் என்ன செய்யப்பட்டது, தேவைப்பட்டது. பிசாசுக்கு இப்பொழுது அடியால் இல்லை. காயின் துரத்தப்பட்டான், அவன் மைண்ட் செட்டு மாறி செட்டில் ஆகிட்டான். போதும் சார், பழைய மர்டர்லாம் விட்டுட்டேன் சார், இப்போ நான் குழந்தை. ஏன்னா ஒருத்த மனிதனோட மனசு, ஒரு மனுஷனுடைய மனசை மாற்றாமல் பிசாசு அவனை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் செட்டில் ஆகிட்டான்.
மறுபடியும் மனுஷர் பூமியில் பெருக துவங்கினார்கள். பிசாசு புரிந்து கொண்டான், படம் முடியலையே தொடர்ந்து நடக்குது. அப்படின்னா அந்த வித்து ஆபேல் இல்லை, வேற எதையோ நோக்கி ஒரு போயிட்டு இருக்காருன்னா வித்து இனிமே தான் பிறக்க போகுது. அந்த வித்து ஆபேல் அல்ல, அந்த வழியில் வரப்போகிற வேறு யாரோ என்பதை அவன் புரிந்து கொண்டான். முதல் கட்டத்தில் தேவனுடைய வைராக்கியம் வெற்றி பெற்றது, பிசாசு முற்றிலும் தோல்வியை சந்தித்தான். ஆனாலும் ஆதாமின் சந்ததியில் பிறக்கப் போகிற அந்த வித்து என் தலையை நசுக்கும் என்றால், வித்தை அழிப்பது என்பது இனி சாத்தியமல்ல, பெரியடாய். இனி வித்தை கலப்படமாக்குவதில் தான் நம்முடைய வித்தை இருக்கிறது. ஏன்னா அவர் வித்துன்னு ஒன்று வந்தால் தானே நம்மளை காலி பண்ணோம். அவர் வித்தையே சொத்தை ஆக்கிட்டா, வித்தை கலப்படமாக்கிட்டா, அவர் வித்துன்னு ஒன்று வந்தால் தானே எனக்கு அவனுக்கு பகை வரும். அந்த வித்துக்குள்ளே ஏன் வித்து கலந்துருச்சுன்னா அவன் நம்மளை பார்க்கும்போது அப்பான்னு தானே கூப்பிடுவான். அதனால் அவனையே தத்து எடுத்து தாம் பக்கம் வளர்த்துடலாம் எதிரியோட பையனே அப்படின்னு காலாபாரி முடிவெடுத்துட்டான். எதிரில் ரெஃபரன்ஸ் வேறு கொடுக்க வேண்டியது, எதிரியின் மகனை நம்ம வீட்டில் வளர்த்துருவோம், ஏன்னா அங்கே வளர்ந்தானே நம்மளை கொண்டுருவான், நம்மள்ட்டே வளர்த்துருவோன்றான். பிளான் பி எல்லாம் சொல்லுங்கள். முதல் வித்தை அழிப்பது அவனுடைய பிளான் ஏ, அது தோத்துருச்சு. பிளான் பி வித்தை கலப்படமாக்குவது. இவ்வளவையும் தாண்டி தான் இயேசு பூமியில் பறந்துருக்கிறார். அதான் நான் சொல்ல வரேன்.